தாமரை என்னம்மா வந்திருக்குது யாருன்னு பாத்தியா? உன் புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த சாவித்திரி மாவன்ட்ட கொடு. அந்த பிள்ளையாவது படிக்கட்டும். வாங்கிட்டு பாப்பா. ஹலோ, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமாப்ல. சைனீஸ்கார நம்ம ஃப்ரெண்டு தான். அத்தியா கொச்சுக்கோ லாலு ஓக்க சிந்தவானா? நான் உடனே காய முன் பரி பரி சாய்ஸின் சரி சரி என்ன என்னது புரியலையா? மலாய் மாப்ள மலாயே. ஓ, அதுக்கு அர்த்தமா? ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம். நானும் ஓகே நிட்டேன். மாப்ள சிங்கப்பூர்ல ஒரு வீடு வச்சிருக்கிறது ஒண்ணுதான், இங்க ஒரு 7-8 மில்லு வச்சிருக்கிறது ஒண்ணுதான். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். ஆனா என்னால முடியல. பட் யூ கேன் டு இட். ஆ மாப்ள, மாப்ள செகண்ட்ல இல்ல சைனக்காரன் தான் வரா. நான் தேங்க்ஸ் மாமா, நான் நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவேன் மாமா. நீ ஒன்னும் கிளிக்க வேணாம் அப்படே. ஏண்டே ஸ்கூல்ல டிசி கொடுத்துட்டாங்களேங்கிற கவலை கொஞ்சமா தான் உன் மூஞ்சில இருக்க. நீ வேற இருக்கா? இப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். என்னதே இப்பதான் சந்தோஷமா இருக்கியா? நீ தான் மெச்சிக்கணும், எனக்கு படிப்பே ஏறாது. எங்க பிரின்சிபால் இருக்காருல்ல, சென்னை வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிட போகுது, சென்னை வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிட போகுதுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீயே யோசிச்சு பாரு, ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் ஆகி நான் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா? நல்ல வேலை எங்க அப்பாவே டிசி வாங்கிட்டாரு, நான் தப்பிச்சிட்டேன். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். உன் போன கொஞ்சம் கூட. ஓ, மக்கு பிளாஸ்திரியா? சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்திருக்கிறியா? மாமனை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறீங்களா? மாமங்கள்லாம் சேர்ந்தானே, எங்களை கவனிக்கணும். மீண்டும் சிங்கப்பூர் தான் போக போறியலா, இல்ல கன்னடா கன்னடாட்டு கிடக்குறாங்களா, அந்த பக்கம் எதுவும் போறியலா? அதெல்லாம் எங்கேயும் போல மாமா. சைக்கிளை வாடகை விடுறாங்கல்ல, அதே மாதிரி பைக்கை வாடகை விடுற கடை ஒன்று வேலைக்கு வந்திருக்கு, அதை எடுத்து நடத்தலாம்னு இருக்கேன். பைக் கம்பெனியா? சூப்பர் பிசினஸ் மாப்பிள. நம்ம மூத்த பொண்ணு கல்யாணத்தை கூட ஒரு 5 பைக் வாடகைக்கு எடுத்து விட்டேன். என்னதான் பங்காளிகளா இருந்தாலும் பைக்கை கொடுத்தா பத்திரிகையில கை வச்சு வைக்கிறாங்க. ஃபைன் வச்சு வண்டியில வரல மேடம். மேடம் என்ன கலெக்டர் அம்மா கண்டுக்கவே மாட்டேன்றீங்க? எங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்து நீயே உங்க அப்பா கிட்ட சொல்லி டிசியை வாங்கியிருக்க. இதுல உனக்கு கலெக்டரே அட்லீஸ்டா? வருஷத்துக்கு ஒரு தடவை தானே யூசி பண்ணி ஒதுக்குறா. ரோடு போட்டு ரோடு போட்டுச்சுன்னா எங்கிட்ட போடுறேன். காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. எவனா இருந்தாலும் எங்கிட்ட வந்து பேச சொல்லு. வை போன கரண்ட் அரைக்கணும், நெல் எப்போ வரும்? நெல் அரைக்கணும், கரண்ட் எப்போ வரும்? மில் அங்கிட்டு தானே இருக்கு, இங்கிட்டு வந்து கேட்கிறேன். ஆளப்பாரு ராஜலட்சுமி. ஏ தாமரை, என்ன நீ மாடு பிடிச்சிட்டு வர? வீட்டுல இருந்து யாரும் இல்லையா? ஆசையா இருந்துச்சு மாமா, அதான் வந்தேன்.
ஐயோ இவன் வந்துட்டானே. அத்தையை கச்சுக்கோ பங்களே. என்னது அத்தைக்கு சுக்காவா? காயமும் ஜாங்கிரிபோ அரே அரே துக்கா பகலி. என்னது சாயாம்பு சாங்கிரிம்புவா? என்னடா சொல்ற? மலாய் பகலி மலாய். ஓ ஆக்சுவலி உனக்கு மலாய் தெரியாதுல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா என்ன இருந்தாலும் நான் அப்படி உன்கிட்ட பேசின தப்பு தான், சாரியும் அர்த்தம். ஏய் நீ எங்கட எனக்கிட்ட தப்பா நடந்துட்ட? இல்ல இல்ல பங்களி, என்ன இருந்தாலும் கோட்டை சேவத்துக்கிட்ட வண்டியை மாறிச்சு இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட தப்பு தான் பங்களி, சாரி பங்களி. ஏய் நான் எந்த வண்டியிட ஓட்டினேன், நீ எந்த வண்டியிட மாறிச்ச? இல்ல 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 பங்களி, நேத்து நைட்ல தூங்கல பங்களி, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் பங்களி, சாரி பங்களி. அப்புறம் அப்ப தான பாரு என்னடா. மாமா நீ மாடு பிடிச்சிட்டு வா, நான் போறேன் பங்களி. சாரி சாரி பங்களி, உயிர் எடுக்க. நம்ம கிட்ட சாரி கேட்க மாதிரி தெரியலையே, ரூட் இது ஓடுதோ. ஏ உங்களுக்குள்ள இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எங்க பாரு, இப்போ அந்த பிள்ளைக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாகணும், அதுக்கு ஐடியா சொல்லு. இதுபடி இங்கே ஒரு ஸ்கூலில் ஒருத்தன் எஸ்எம்சி அனுப்பிச்சு விட்டாங்கிறதுக்காக மில்லுக்காரன் போய் அந்த பயலை மட்டும் இல்லை மாற்றி யாரையும் சேர்த்து அடித்தவன் தெரியுமில்ல. லூட்டஸ் கிட்டே ஃபோன்ல இல்லை. நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற? இங்கே ஒரு ஐடியாலாம் நிறையா இருக்குது, ஆனால் இந்த விஷயத்துக்கு நான் சொல்ல மாட்டேன். ஐடியாவை நான் சொல்கிறேன் வா. ஒரு ஃபோன் வாங்கத்தான் போகிறேன், அந்த ஃபோன் அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கத்தான் போகிறேன், அந்த புள்ளை வாங்கி மறைக்கத்தான் போகுது. மறைச்சா ஒட்டிக்குச்சு, மறைச்சா புட்டுக்குச்சா? ஏயா எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிற? குளிக்க போறேன். பார்த்தா தெரியல. குளிக்க போறியா? என் வயசுக்கு பவுடர் அடிச்சுட்டு குளிக்க போறத இப்பதாயா பாக்குறேன்? சொல்லல. மார்ச் அப்ப மார்ச் மாசம் தானே உனக்கு புள்ள பிறக்கணும், எப்படி ஜனவரியில பிறந்துச்சு? ஏய் என்னடி சொல்ற? அப்ப பரிசத்துக்கும் மேரேஜ்க்கும் நடுவுல உனக்கும் அத்தானுக்கும் சம்திங் ஏதோ நடந்துருக்கு. ஆமா பெருசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டா, போடி. அப்ப சொல்லுக்கா என்ன நடந்துச்சு, சொல்லு சொல்லு ப்ளீஸ், சொல்லு சொல்லு சொல்லு. வேற அக்கா சொல்லு. குடத்தடையில பாத்தத எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்தானா? கொத்தா போன் பண்ணாரா? நானும் என்னடான் எடுத்தா உடனே கிளம்பி பம்ப் செட்டுக்கு வானாரு. இங்கதான் நான் கூட ஏதோ கிப்ட் கிப்ட் கொடுக்க போறாருக்குன்னு ஓடி வந்து நின்னா உள்ள வானாரு. அதுக்கப்புறம் நானும் மெதுவா உள்ள போனா பொஸ்கன் கைய பிடிச்சி எழுது விட்டாரு. அதுக்கப்புறம் அதான் வீட்டுல பொறந்து கிடக்கு கிப்ட். ஐயோ என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா, குடிக்கிற மூடே போச்சு. ஃபோனை தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் குடிக்கிறதையாவது பார்க்கலான்னு நினைச்சா அதுவும் நடக்கலை. ரெண்டு பொம்பளைங்க ஒன்றா சேர்ந்தாலும் வேணா எவ்வளோ விஷயம் வெளியில் வருது. இவளுக்கு கூட்டணியை முட்டை போட்டாளுங்க குடியிருக்க முடியாது போல. ஐயோ ஏ விளையாட்டு போக்கில் யார்ட்டையும் சொல்லிவிடாதே, அவ்வளோதான். எப்படியும் கண்ணி பொங்கலுக்கு வரவில்ல. இப்போ அடுத்த போட்டி என்னன்னா திருமணமான பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட பந்து. நடக்காது மில்லுகாரனுக்கு தெரிஞ்சு தனியா அவன் ஒரு பொங்கல் ஒண்ணு வைப்பான். கூட்டத்துல நீ மட்டும் தனியா தெரியற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் ஒண்ணு பண்ணு மச்சான், அப்பதான் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். இது பிரெயின் லிவர் எல்லாம் பண்ணி நான் வேணா அப்படி டைவ் அடிச்சு இப்படி நிற்கவா? என்ன
ஏன்டா ஆகுன்னு ஆக்ஷனே இறங்குற, கொஞ்சம் காமெடி மட்டும் பண்ற, அப்பதான் இந்த பொண்ணு எல்லாம் சிரிக்கும் லவ் பண்ணும். எப்ப பார்த்தா பொம்பளை அளவுக்குள்ள விளையாட்டு எல்லாம் சீக்கிரம் முடிங்கய்யா, பாலு பீச்ச போகணும்ல. அதெல்லாம் பீச்சு ஆளுவா, இல்லாட்டி நீயும் துணைக்குப்பா. மைக்கெல்லாம் தட்டினாடா சிரிப்ப. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி எப்படி பார்த்தாலும் 8 மாசம் தான் வருது. நம்ம ரெண்டு பேரும் தானடி பேசிட்டு இருந்தோம், அவனுக்கு எப்படி தெரியும்? சத்தியமா நான் யார்ட்டையும் சொல்லலக்கா, இவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. தாமர ஊருக்கு இலவசமா கொடுத்தது, அது இந்த கிராமம் என்னைக்கும் மறக்காது. நம்ம தாமரை நிக்குது, அதையா போட்டுல ஜெயிக்க போகுது. யோ மில்லுகார, என்னையாது உன் பொண்ணு பாட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றல. ஹேய், பவுடர் எடுத்து நல்லா சொருகு. ஆ, கையை சேர்த்து வை. சத்யா குளுக்கோசம் கைமா போயிட்டு இருக்க, பொம்பளை பிள்ளை இல்ல சைக்கிள் மிதிக்குதுன்னா அதான் குளுக்கோஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன். காலையிலேருந்து பசங்களும் தான் சைக்கிள் மிதிச்சானுங்க, ஒரு ரூபாய் கூட குளுக்கோஸ் கொண்டு போகல. பொம்பளை என்ன அவவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. மாப்பிளே சைக்கிள் கொண்டு போகணும்டா, கொண்டு போயிட்டு இருக்கேன். நீங்க வேட இந்த புடி என்னது HT. இந்த குடுக்க சாப்பிட்டேன், மயக்கம் வரப்போது சும்மா வாய்த்தோற. பார்த்து பார்த்து
என்ன டிஸ்டன்ஸ் விட்டு ஜெயிச்சு விட்டா தாமரை? எனக்கு தலையெல்லாம் சுத்துது, மயக்க மயக்கமா வருது. தண்ணி கொடுங்க. அஸ்து வந்ததே கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கு. ரெண்டாவது வந்துட்டு நாண்டு நாண்டு விழுகுறேன். ஏய், ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கடா. என்ன தச்சே, எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என்ன ஏன் செகண்ட் வர வச்சு, தாமரை ஏன் ஃபர்ஸ்ட் வர வச்ச? தச்சி கூட லவ் மேரேஜ் தானே, இது போதும். ஏன் தச்சி, நீ கூட லவ் மேரேஜ் தானே? அந்த கருமத்தை ஏன் பண்ணி தொலைச்சேன்னு நானே கடுப்புல இருக்கேன். வேண்டாம், கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. என்ன ஏன் செகண்ட் வர வச்சு, அவளை ஏன் ஃபர்ஸ்ட் ஆக்குன? அது ஏன் கேக்குற? அது என்னன்னா, நானே சொல்றேன். அவன் மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு குடம் தூக்கிட்டு போனோம், நான் மட்டும் செகண்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு டப்பா தூக்கிட்டு போனுமா? ஏன் தாச்சி, உன் பிரச்சனையே சோப்பு குடம் தானா? நீ போ தாச்சி, நீ வீட்டுக்கு போறக்குள்ள உன் வீட்டுல சோப்பு குடம் இருக்கும். அட போன, ஏன் பிரச்சனை தெரியாம வேடிக்கை பார்த்துச்சு. மீண்டும் வந்துரு, கிந்திர போறா. மூன்றாம் இடம் நிகிதா. அடுத்து பெண்களுக்கான சைக்கிள் ரேஸ் போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம பில்லுகாரிட்ட தாமரை. தாமரை நீ தான் போ, போ தாமரை. இனி வரும் பரிசுகளை நமது ஒன்றிய குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா தியாகராஜன் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதா ஏன் வந்திருக்கீங்க, தேடி வந்திருக்கு, சந்தோஷமா ஆச்சு. இரண்டாம் இடம் அஞ்சு. ஹலோ, ஹலோ தாமரா. நீ என்ன விட்டு பிடிச்ச? நான் எப்படி உன்னை விடாம பிடிச்சேன்?